முடிவில் சிந்தை. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து, அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எபிரேயர் 13:7. வேத புத்தகத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையை குறித்து கர்த்தர் கிருபையாக எழுதியிருக்கிறார். அவர்களுடைய விசுவாசமும் கர்த்தர் மேல் அவர்கள் கொண்டிருந்த அன்பும் நம்மை மகிழ்வித்து பரவசப்படுத்துகின்றன. இப்படிப்பட்ட விசுவாச வீரர்களின் நடக்கையின் முடிவை நன்றாக சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இன்றைய தினம் யோசேப்பினுடைய மகிமையான முடிவை குறித்து தியானிப்போம். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். எபிரேயர் 11:22. யோசேப்பின் முடிவு காலம் வந்தபோது அவர் பயப்படவோ கலங்கவோ இல்லை. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் இசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். ஆதியாகமம் 50:24-25 வசனங்கள். யோசேப்பின் இறுதி ஆசை என்ன? என்னுடைய எலும்புகள் எகிப்தில் இருக்கக்கூடாது, அது கர்த்தர் வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். என் எலும்புகள் என் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் எலும்புகளோடு அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஏனென்றால் கடைசி நாளில் உயிர்த்தெழுதல் நடைபெறும். அப்பொழுது என் முற்பிதாக்களுடைய கரம் கோர்த்து வருவேன் என்பதே அவரது இறுதி ஆசையாயிருந்தது. யோசேப்பு மரித்து 430 வருடங்கள் கழித்து கர்த்தர் இஸ்ரவேலரை சந்தித்து கானானுக்கு புறப்பட பண்ணின போது அவர்கள் யோசேப்பின் எலும்புகளையும் கூட எடுத்து கானானை நோக்கி புறப்பட்டார்கள். முன்பாக மரித்த பரிசுத்தவானாகிய யோசேப்பின் எலும்புகள், பின்னாலோ உயிரோடு இருக்கிற இஸ்ரவேலர்கள். கர்த்தருடைய வருகையிலே எப்படித்தான் இருக்கும்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் இமைப்பொழுதில் மறுரூபமாகி கிறிஸ்து இயேசுவுக்கு எதிர்கொண்டு போவோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகையில் காணப்படும் பொருட்டு உங்களுடைய வாழ்க்கையும் கூட யோசேப்பின் வாழ்க்கையைப் போல கரைதிரையற்றதாயிருக்கட்டும். அவர் பாவத்துக்கு விலகி ஓடினார், பயங்கரமான சோதனைகளை பொறுமையுடன் சந்தித்தார், தெய்வீக குணாதிசயங்களில் பூரணமாக தேர்ச்சி பெற்றார். அவரை முன்மாதிரியாக கொண்டு நாம் வாழ்வோமேயானால் நமது வாழ்வு ஆசீர்வாதமானதாக அமையும்.